நாலு கதை அவர்கிட்ட சொன்னேன், அதுதான் பண்றதா இருந்தது. பட் அது 2020 ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அவருடைய டைம் ஆக ஆக ஒரு ரெண்டு கதையை மாத்தணும், அது அவர்கிட்ட சொல்லல. அந்த 8 கதையும் இந்த மாதிரி கதைகளா? நான் கேக்குறது அந்த மாதிரி கதைகளா? அந்த மாதிரினா எந்த மாதிரி சார்? இந்த மாதிரி கதையா? நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம், வேற மாதிரியாவும் இருக்கலாம், தெரியல சார். அப்புறம் ஒரு விஷயம், நாங்க உங்களை வந்து ட்ரெய்லர் லான்ச்சப்ப கொஞ்சம் கேட்டோம், வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் படத்தை அப்புறம் ரொம்ப பாராட்டணும். நான் அதை கொஞ்சம் எடுத்துட்டீங்களோ? ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க இருக்க போஸ்டர் பாருங்க, பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க, அவர் மட்டும் அவர் கையில மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாமே சார்? அந்த கேரக்டர் அது சார், அந்த கேரக்டர் தான் படத்துல இருக்குது. எதுக்கு இங்க மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார்? எல்லாத்துலயும் புத்தகத்தை பிடிச்சா எப்படி சார்? இல்ல இல்ல, அதுவும் டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாம் எதாச்சியா நடிக்கிற சார், போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார். வேறு சொல்றாரு, நீங்க பாக்காமலா ஓகே பண்ணிருப்பீங்க? எனக்கு மீடியால கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான், எனக்கே ஒருத்ததுன்னா மத்தவங்க நிலமே யோசிச்சு வாட்டி யோசிச்சு. ஜெர்னியர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு சில டைலாக்லாம் என்னால பேச முடியாம இருக்கு, அந்த டைலாக் எல்லாம் மாத்த சொன்னேன். அப்புறம் ஒழுங்குறா டைலாக் எல்லாம் கொடுத்தீங்களா அவங்களுக்கு? எந்த டைலாக் அவங்க மாத்த சொன்னாங்க சார்? 3 வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது, 3 வருஷம் 4 வருஷமா, அதனால ஞாபகம் இல்ல சார். என்ன டைலாக் தூக்கணும், என்ன டைலாக் தூக்கணும் நீங்க பேசணும் சார் ஆசைப்படுறாரு? நிஜமா ஞாபகம் இல்ல, பட் எனக்கு 2-3 லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்த சொன்னதான் ஞாபகம். சோ அவ்வளவுதான், அதனாலதான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனும் அப்படின்னு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருந்தேன், இது எப்படி இருக்கும், இது எப்படி போகும், அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன். இதுல ஒரு கேள்வி கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையா இருந்தது. அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்ட்ல வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது, ஒரு நல்ல மெசேஜ், ப்ரீச்சியா இல்லாம சீன்ஸா கன்வே ஆகுது. ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது. ஸோ அதனால பண்ணணும்னு நினைச்சேன். ஆண் விபச்சாரி இருக்குதுன்றதே தெரிய வந்தது. சோ அதுக்கப்புறம் கதை எழுதும்போது நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுது சார். அதான் சார், சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஓடிடி டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார், ப்ராபபிலி வித்இன் எ வீக் ஒரு நல்ல இது நம்புறோம். சரவணன், சரவணன் திண்டுக்கல் சரவணன் கிட்ட போடுறோம் சார். வணக்கம் சார், கொஞ்ச நாளா காணும் நீங்க சினிமா ஃபீல்ட்லயே. ஆமா சார், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமா தான் பண்ணிருக்கீங்க. பட் ஆனாலும் வெயிட்டான கேரக்டர். ஆனா உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டுல என்ன சார், என் வீட்டுல கனவும் கற்பனையும் தான் சார், யாரு இல்ல சார். இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல சார். அதாவது கேரக்டர் படமா பாத்தேன், நம்மள அடிப்படை ஒரு காலையில வந்ததே இல்லையே. நான் விக்கிட்ட சொன்னேன், இப்பதான் கால் பண்ணுவாங்க விக்கி. ஆமா, எனக்கு யாரும் கால் தான் வந்ததே இல்லை விக்கி. என்ன அவ்வளவு கோவம்? செகண்ட் கதை, ரெண்டு கதையும் எடுக்கலன்ற கோவமா இல்ல எடுன்ற கோவமா? இல்ல எடுன்ற ஆதங்கம். ஏன்னா அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லா இருக்கும், அது வேற லெவல்ல இருக்கும். ஆனா இன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன், விக்னேஷ் கார்த்திக்கை பற்றி. வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான், விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான், அது வேற லெவல் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. அமர் அமர் சட்டையை
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது கேமரா லைட் எல்லாம் இருக்கு. சாதாரண மாதிரி அவங்கள பார்த்தா ஒரு லவ் பண்ற ஃபீல் வந்துரும். ஆ சரிங்க, யாருக்குமே அடிச்சிருவாங்களோ நமக்கும் தெரியும்ல இவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னு. அவ்வளவுதான் நடந்தது அந்த மாதிரி இல்ல, அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன். எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது, ஆனா இந்த படத்துல நல்லா இந்த படத்துல நீங்க பண்ணிருக்கிற பெண் உரிமை உண்மையாவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது. அதுவும் இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம். நம்ம அதாவது நான் ரிவியூல கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நமக்கு ஆண் குத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க, ஆனா நமக்கே தோணுது அப்படிங்கிற அதை எப்படி அதை கரெக்டா பதமா என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா? அது வந்து உண்மையா நீங்க அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்ல கற்பனை தான்? இல்ல சார், எல்லாருமே நானும் வளர்ந்த பீரியட்ல ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்திருப்பேன்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்ல இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கிருந்து மாறுவது தான் சார். சோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார். ஜி அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சிருந்த சீன்ஸ், அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு? உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, அந்த ஐடியா தான் சார். முன்னாடி இதை விட போல்டான படங்கள் பண்ணிட்டாரு தெரியல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஏதோ நம்ம ஓரளவு, ஏன்னா இந்த படத்துல ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டிருப்பீங்க லாட்ஜ்ல காட்டுற மாதிரி, அது பெரிய விஷயம். அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது, ஏன்னா அது அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வேற மாதிரியான இது காமிப்பீங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே, ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே, இதை என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார், அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். ஆனா ஒருத்தர் கூட அத ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லல. தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு. சோ நீங்க முதல் தடவை சுபாஷ் சாரி முதல் தடவை ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லும் போது இந்த உங்ககிட்ட கதாபாத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களோட கதாபாத்திரம்? ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக தான் கொடுத்தாரு, படித்தேன். படிச்சுட்டு என்னன்னா பயங்கரமாக இருக்கு, ஏன்னா அது இப்போ எடுத்ததை விட அதோட வெர்ஷன் ரொம்ப பெரிய வெர்ஷன் அது. அது வந்து படித்தாலும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது கேரக்டராக யோசிச்சதுக்கப்புறம் சரி பண்ணலான்னு ஒரு தலைவா உங்க பாருங்க சார். என்ன யோசிக்கவே இல்ல, வெறுமனே விட்ட ரெண்டு கதை அது போக ரெண்டு கதை அப்படிதான் இருக்கு. கனெக்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா நாலு கதையா தான் இருந்தது. சிலுக்கரப்பட்டி மாதிரி தான் இருந்தது, சிலுக்கரப்பட்டி மாதிரி லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளா தான் இருந்தது. ரிலீஸ்க்கு ஒரு 40 நாள் முன்னாடிதான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்டை வச்சு இன்டர்வல் பிளாக் வச்சு அது 40 நாள் முன்னாடி எழுதி அங்கிருந்து ஒரு வாரத்துல ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணதான். அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான். இது நல்ல ஐடியாவா இருக்கு சார், மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா இந்த கோயின்சிடன்ஸ் நானும் யோசிக்கல, அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும். அதே மாதிரி டைரக்டர் சார், மூணு நாள் ப்ரொடியூசர் இருக்காங்க, உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு 10 லட்சம் நீங்க ஒரு 20 லட்சம் அப்படி தனியாவும் போட்டுடலாமே மீட்டர் நோக்கம். அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்கிறேன். அது இருக்கட்டும், ஒரே ஒரு குவெஸ்டின், இந்த படத்துல லாஸ்டா அந்த லட்சுமி கேரக்டர் கலையரசன் அந்த கேரக்டர்ல மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டயரிங்கா பண்ணிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி. சொல்வதெல்லாம் உண்மை அதான் அருவி அந்த கேரக்டர். ஆனா வந்து நீங்க வந்து டேரிங்க, உங்களுக்கு மீடியா சைட்ல இருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்கு, டிவி மீடியா சைட்ல இருந்து யாராவது என்னப்பா, ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்ததா கேள்விப்பட்டேன் நான், என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா? இது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுருக்கேன் நான், எனக்கு முடிக்க சொல்லிட்டாங்க.
இன்னொரு கேள்வி, இன்னொரு கேள்வி, அதாவது இந்த படம் நீங்க இப்ப தவிக்கிறீங்களா, இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது, படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்பதான் மக்கள் வர்றாங்கன்ட்டு, இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா, இன்னும் கொஞ்சம் முத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவல்ல இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா? ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் கல்லூரி பார்த்தீங்கன்னா முதல் நாளே கொஞ்சம் தூங்கி அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியில் அது ஏற்பட்டுருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது, ஆனால் உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டீங்க. இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது, அது கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு, அதை பற்றியும் சொல்லணும் கொஞ்சம். ஓகே, முதல் கேள்வி, மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசல, நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்ல சார், அது அதில் அந்த அந்த மாதிரி ஷோ, அதுவும் அந்த மாதிரி ஷோவில் குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றத நான் சரியாக சொல்லியிருக்கேன், என்கிட்ட யாரும் பேசல சார். ப்ரொமோஷன் வந்து தெரியல சார், நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன படம், சின்ன ப்ரொடியூசர், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக, பெரிய ப்ரொடக்ஷன்னா அது டோட்டலாக வேறு, சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு எல்லா ஷோவுமே, வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, இப்போவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் பயங்கர ஹாப்பி தான். நான் ஆதங்கமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்றைக்கே ஹவுஸ்ஃபுல்லாகுது, ஆனால் ஷோஸ் கம்மியாக இருக்குது. ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தியேட்டரில் ஷோஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ லூக்ஸில் 3 மணி ஷோ இருக்குது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்லை, அந்த தியேட்டரில் பார்க்கணும், அந்த ஏரியாவில் பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேறு ஷோவே, அவன் அங்கேருந்து இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும், இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மாலில் இருக்குது, ஓஎம்ஆர் மெரினா மாலுக்கு போகணும், வேறு எங்கேயும், அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது. அதை தான் தியேட்டர் சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும். இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன், படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது, பட் நல்ல டாக் இருக்குது, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குது, மக்கள் வந்து பார்க்குறாங்க, எல்லாமே பாசிட்டிவ். ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும் போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றத தான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் சார். மஞ்சுபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பாலா சக்தி சார் பார்த்தாரு சார், பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்திருந்தாரு. டைரக்டர்ஸ் யூனியன் ஷோவில் பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணார், அயோத்தி டைரக்டர் வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், ஆனால் தனியாக அவங்களா பார்த்துட்டு என் அக்காவது வந்து இன்னும் வரல சார், அதான் பார்த்தாங்களானே தெரியல. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி கிடையாது. அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் உங்ககிட்ட தக்காளி ஸ்டோரி சொல்லும் போது ஓபனிங் சீனே தான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. இதுதான் வந்து அவனோட கேரக்டர், அவன் அவன் என்ன பண்ண போறான்றத முன்னாடி ஒரு கிளிம்ஸா வச்சிருந்தாரு. ரெஃபரன்ஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்டியூஷன் பத்தி மட்டும் இல்லை, அதில் அவனோட ஐடியாலஜி, லவ் வேற லஸ்ட் வேறன்னு சொல்கிறவனோட ஐடியாலஜி பற்றி தான். ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா. தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும், மீண்டும் ஒரு முறை நன்றி.